नमस्कार। अनुशासन पर्वम मुन्विने पयन मरुजन्मत्तिल वरुम एन्बदु उमा महेश्वरन संवाद। मेलुम उमादेवी 39वது केल्वियाग महेश्वरनिडत्तिल सिल मनिदर्गल पल वगैयान आसैगल एन्नुम वलैगलिनाल कट्टप्पट्टुम उल्ले पोगामल तडुक्कप्पडुम पिरर वायिलिल निर्किन्रनर। मुयर्ची सेयदुम பிரபுவை பார்ப்பதற்கும் தம் கருமத்தை தெரிவிப்பதற்கும் சமயம் பெறுவதில்லை. அது எந்த கர்மதோஷத்தினால்? மகேஸ்வரரின் பதில்: முன் ஜென்மத்தில் ஐஸ்வர்யத்தையும் அதிகாரத்தையும் பெற்று அவற்றினால் மதிகெட்டு பிறரோடு சம்பாஷணை செய்யாமலும் அவர்களை உள்ளே விடாமலும் பொருளாசை பெண்ணாசை முதலியவற்றினால் மூடப்படும் தமது நிலைமையினால் எதையும் மதிக்காமல் தம் காரியத்தையே தலைமையாக கொண்டு எல்லா போகங்கள் இருந்தும் பிறருக்கு சிறிதும் பயன்படாமல் திறமை இருந்தும் பிறருக்கு அனுகிரகம் செய்யாமலும் தலையில்லாமலும் புண்ணியலோகம் பெறுவதற்கு வழி தேடாமல் இருந்தவர்கள் பின்னொரு பிறப்பில் மானிட தேகம் பெறுவாராயின் ஏழைகளாகவும் கெட்ட நிலைமை உள்ளவர்களாகவும் எந்த காரியங்களிலும் தடை உள்ளவர்களாகவும் தமது பிரயோஜனத்தை தெரிவிப்பதற்கு அரசர்களிடத்தில் அவர்களை போன்றவர்களிடத்திலும் ஓடியும் தடுக்கப்பட்டு வாயிலில் நிற்கின்றனர். தமது காரியத்தை தெரிவிக்கவும் பிரபுவை பார்க்கவும் உள்ளே புகவும் சமயம் கிடைக்காமல் ஆசையோடு வெளியே நிற்கின்றனர். உமாதேவியின் 40வது கேள்வி: அநேக மனிதர்களில் சிலர் அரசனாலும் கல்வனாலும் ஜலம் முதலியவற்றினால் எல்லா பொருள்களும் அபகரிக்கப்பட்டவர்களாகவும் காணப்படுகின்றனரே, அது எந்த கர்மத்தினால்? மகேஸ்வரரின் பதில்: எவர்கள் பூர்வ ஜென்மத்தில் அசூரத்தன்மையை அடைந்து பகையினாலும் ஆசையினாலும் பிறருடைய ஜீவனத்தை கெடுத்தும் அப்படியே பிறரை வைத்தும் கோட்சொல்லியும் கனவிலும் மற்ற வகையிலும் பிறர் பொருளை அபகரித்தும் தயையும் பச்சாதாபமும் இல்லாமல் பிறர் ஜீவனத்தை கெடுத்தும் இருக்கின்றார்களோ, கொடியவரும் நாஸ்திகரும் பொய் சொல்கின்றவரும் பிறர் பொருளை கவர்கின்றவருமாக இருந்தனரோ, அப்படிப்பட்டவர்கள் இறந்து யமதண்டனைகளை அடைந்து வெகு காலம் நரகத்தில் இருந்து யமனால் தண்டிக்கப்பட்டு துன்பிக்கப்பட்டு பிறகு மானிட ஜென்மத்தில் திடீரென்று பொருள் நஷ்டத்தை அடைவது திண்ணம். காரணம் பற்றியோ நிஷ்காரணமாகவோ கஷ்டத்தையும் தாழ்வையும் திரவிய நஷ்டத்தையும் எல்லோராலும் உபதிரவத்தையும் அடைவது நிச்சயம் என்று மகேஸ்வரன் பதிலளித்தார். உமாதேவியின் 41வது கேள்வி: மானிட லோகத்திலேயே சில மனிதர்கள் ராஜநீதி சாஸ்திரத்தில் தேர்ந்தவர்களினால் தண்டிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு எங்கும் பயம் இருக்கிறது, அது எந்த கர்மதோஷத்தினால்? சில மனிதர்கள் பூர்வஜென்மத்தில் பிராணிகளிடத்தில் தயையில்லாமல் மனிதர்களையோ மற்ற உயிர்களையோ கஷ்டப்படும்படி அடித்து கொள்கின்றனர். சில அரசர்கள் கொடிய செய்கை உள்ளவர்களாகவும் கொடிய தண்டனையிலும் கொள்வதிலும் விருப்பம் உள்ளவர்களும் கோபத்தில் மதிகெட்டு அசுரத்தன்மை உள்ளவர்களாகி பிறரை பீடிப்பவர்களும் கர்வப்படுகின்றவர்களும் மாம்சம் புஜிப்பவர்களும் நாஸ்திகர்களும் யாருக்கும் வேண்டாதவர்களாயிருந்து தண்டிக்கத்தகாதவர்களையும் தண்டிக்கின்றனர். சிலர் பெண்களையும் புருஷர்களையும் ஆச்சாரியர்களையும் கொள்கின்றவருமாக இருக்கின்றனர். இப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்கள் மரணம் அடைந்த பிறகு வெகு காலம் நரகத்தில் கிடந்து யமனால் தண்டிக்கப்படுகின்றனர். ஜனங்கள் முன் ஜென்மத்தில் செய்த கர்மத்தை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கின்றனர். இந்த ஜென்மத்தில் செய்யப்படும் கர்மம் மறுஜென்மத்தில் பலனை தரும். மனிதர்களினால் இந்த முறை காணப்படுகிறது. தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் இந்த வரையறை இல்லை. அவர்களோ மானமில்லாமையினாலும் தவத்தின் வலிமையினாலும் ஒரு சரீரத்திலேயே கர்ம பலனை அனுபவிக்கின்றனர். சாதாரண மனிதர்களுக்கு அப்படி ஆகாது. ஏனெனில் கர்ம பலன் அவர்களுக்கு இறந்த பின் தெரியாமல் நேரிடும். உமாதேவியின் 42வது கேள்வி: இவ்வுலகத்தில்
மனிதர்கள் அரசர்களால் இவன் கொலை செய்தவன், இவன் திருடியவன் என்று அவரவர் செய்த குற்றத்தை குறித்து அந்த ஜென்மத்திலேயே தண்டிக்கப்படுவது எப்படி? புத்திரன் விரும்புகிறவனை புத்திரகாமேஷ்டி செய்து அதே ஜென்மத்தில் புத்திரர்களை அடைகின்றனர். அதலால் மானிட லோகத்தில் செய்த கர்மங்களின் பலனை அதே தேகத்தில் அனுபவிப்பதை காண்கிறோம். அதனை நீர் நினைக்கவில்லை. இது என் சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது. அதை விளக்கவும் என்று உமாமகேஸ்வரி கேட்கிறார். அதற்கு மகேஸ்வரன் பதில், இப்புவியில் வினையும் வினை பயனும் ஒரு காலத்தில் இருப்பவனாக நினைக்கப்படவில்லை. தேவியே, இவன் கொன்றவன், இவன் திருடியவன் என்று அரசர்களால் மனிதர்கள் தண்டிக்கப்படுவதாக நீ சொன்னாயே, அதுவும் அவர்களின் முன்வினை பயன்தான். தேவியே, அவர்கள் அப்பொழுது செய்யப்பட்ட செய்கையும் தண்டிப்பதற்கு காரணமாகிறது. குற்றத்தை நிமித்தமாக கொண்டுதானே அரசன் பிரஜைகளை தண்டிக்க வேண்டும். மற்றவர்களை பயமுறுத்தி இவ்வுலகத்தை நிலைபெறச் செய்வதாக அந்தந்த குற்றத்தை குறிப்பிட்டு அரசர்கள் தண்டித்தால் அந்த தண்டனையானது தண்டிக்கப்படுகிறவனுடைய முன்வினை பயன் என்பது திண்ணம் என்று முதலிலேயே நான் சொன்னேன். அந்த விஷயத்தில் உனக்கு சந்தேகம் வேண்டாம் என்று மகேஸ்வரன் பதிலளிக்கிறார். உமாதேவியின் 43வது கேள்வி, அரசர்களால் தண்டிக்கப்பட்டு மனிதர்களுக்கு அந்த தண்டனையினால் பாவம் போகுமா போகாதா? இது எனக்கு சந்தேகம். இதை நீர் தீர்க்க வேண்டும் என கேட்கிறார். தேவியே, நீ சந்தேகப்பட்டது சரி. பூமியில் குற்றம் சாட்டப்பட்டு அரசர்களால் தண்டிக்கப்பட்டவர்கள் யமலோகத்தில் யமனால் தண்டிக்கப்படுவதில்லை. தவறுதலாக தண்டிக்கப்பட்டு விட்டாலும் சரியாக செய்யப்படாவிட்டாலும் அவர்களை யமன் தண்டித்தே விடுவான். அவர்கள் செய்ததும் செய்யாததும் அவனுக்கு தெரியும். இவ்வுலகத்தில் எந்த மனிதனும் கர்மம் செய்த பிறகு யமனை தாண்ட முடியாது. தேவியே, அரசனும் யமனும் தண்டனையை மட்டும் செய்கின்றனர். யமன் அரசன் இருவராலும் தண்டிக்கப்படாவிட்டாலும் பிறகு மானிட ஜென்மத்தில் நரகத்தில் முறையே வினைப்பயனை அனுபவிப்பவன் செய்த கர்மத்தின் பயனை அறுத்தவன் மூலங்களிலும் இல்லை என்று மகேஸ்வரன் பதிலளிக்கிறார்.